தமிழகத்தில் அடுத்த மாதம் 27 மற்றும் 28 தேதிகளில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த மாநில தேர்தல் ஆணையம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாக இருக்கிறது. தமிழகத்தில் 2016 ஆண்டு நடத்தப்பட வேண்டிய உள்ளாட்சி தேர்தல் பல்வேறு காரணங்களால் தள்ளிப்போனது. இதனால் தமிழகம் முழுவதும் உள்ளாட்சிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் அனைத்தும் முடங்கியதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து உள்ளாட்சி தேர்தலை நடத்த உத்தரவிடக்கோரி உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டன. வார்டு வரையறை உள்ளிட்ட காரணங்களை முன்வைத்து மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் கால அவகாசம் கோரப்பட்டது. இந்நிலையில் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலை அடுத்து இந்த ஆண்டு டிசம்பர் 31 தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி உள்ளாட்சி தேர்தல் பணிகளை மாநில தேர்தல் ஆணையம் முடுக்கிவிட்டுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்களை அமைத்து வருகின்றனர். ஒருபுறம் அரசியல் கட்சிகள் சார்பில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த மாதம் 27 மற்றும் 28 தேதிகளில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த தமிழக அரசுக்கு மாநில தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.